ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து கொஞ்சம் வெடியை வெடித்து எப்படிலாம் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். வந்து இந்த வருஷத்துலேயே வந்து ஸ்பெஷலான ஒன்று, பயங்கரமாக இருக்குமா. இது பேர் வந்து ஹெலிகாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும். 5 பீஸில் அப்படியே நம்ம இதில் வச்சுட்டோன்னா அழகாக வந்து ஹெலிகாப்டர் மாதிரியே மேலே வந்து சுற்றிக்கிட்டே போகுமா, பயங்கரமாக இருக்குமா ரிசல்ட்டு. இதை பாருங்கள், 5 பீஸ் இருக்குது. 5 பீஸில் ஒன்றுத்தில் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் எப்படி வருது. பாருங்கள், அழகாக வந்து ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்குது. இதில் திரிநூல் இருக்குது. நம்ம இப்படி வச்சுருந்தோமா அழகாக வந்து சுற்றிக்கிட்டே மேலே போவோமா. இதில் ஒன்று வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறோம். இது கூரையில் போவோமா எங்கே போவோமான்னு தெரியல. நம்ம வச்சு இதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். வந்து ஹெலிகாப்டர்னு ஒன்று கொளுத்திடுவோம். இந்த வருஷம் தான் வந்து புதுசாக வந்திருக்கு. ஹெலிகாப்டர் வந்து எப்போ வந்து போகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஹெலிகாப்டர் வந்து பயங்கரமாக கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பாருங்கள், அப்புறம் எங்கேயே போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹெலிகாப்டர் செம்மையாக போகுது, பயங்கரமாக மேலே அப்படியே போயிட்டு கீழே வரப்போகுது. கீழே வந்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டை சரம் வைக்க போகிறோம். நம்மளோட ரெட்டை சரத்தை வந்து நம்ம பிரித்து நம்ம வச்சிடலாங்க. வச்சிடலாம். ரெட்டை சரம் தான் எப்போதுமே சட்டப்புட்டாலாம் வெட்டிக்கும் பயங்கரமாக. இதை நம்ம வச்சுருவோமா. திரி கிள்ளி வச்சிடலாம். வந்து நம்ம தடபுடா வந்து மாசா வெடிக்க போகுது. இப்போ வந்து மாசா நம்ம பார்ப்போம் தடபுடா வெடிக்கிறத. மாசா நம்ம தடபுடா வெடிக்க போகுது. தடபுடா வந்து படுக்க போட்டிருந்தோம், அதனால வெடி கட்டி போட்டோம். எப்போதுமே வந்து நம்ம வந்து சடபுடா வந்து நம்ம வந்து படுக்க போட்டு வெடித்தோம். அப்போ வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம வந்து கட்டி போட்டு வெடிக்கும் போது வந்து அந்த தடபுடா வந்து சவுண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே வந்து அப்படியே ஒன்று ஒன்றா விழுந்து வெடிக்கும் போது கொஞ்சம் நின்று வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கட்டி போட்டு தொங்க விட்டு வெடித்து பாருங்கள், உங்களோட அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து வந்து லட்சுமி வெடி ஐயனில், ஐயனில் வந்து லட்சுமி வெடி. இதில் வந்து ஒரு பண்டலில் வந்து 10 இருக்கும். 10 நம்ம ஒரு பீஸில் வாங்கினீங்கன்னா 5 பீஸ் இருக்கும். இதை வந்து நம்ம வெடிக்கலாம். ஒன்று பாருங்கள், லட்சுமி வெடி பாருங்கள், அப்படியே லட்சுமி வெடி பயங்கரமாக இருக்கா. இதை வந்து நம்ம வெடிக்கலாம். திருநூல் இருக்குது, அதை கிள்ளி விட்டு நம்ம வெடிக்கலாம். ஒன்று தான் கொளுத்தி விட்டேன், இது கொளுத்த முடியல. ஒன்று வெடிக்கிட்டான், ஒன்று தான் கொளுத்துட்டேன், பிட்டா மாறுனு வெடிக்குது. இன்னொன்று ஒன்று கொளுத்துவோம், அது எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. சவுண்டே பட்டு பயங்கரமாக இருக்கு. இன்னொன்று கொளுத்தியாச்சு, எப்படி இருக்கு பார்ப்போம். பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பர் அந்த அளவுக்கு வரல, பட் ஏன்னா வந்து வெடியோட சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. நீங்களே கேளுங்களேன் எப்படி இருக்குன்னு. டமார்னு வெடிக்குது. இது புசோனை விடுது ஃப்ரெண்ட்ஸ். இது வெடி பார்த்தீங்கன்னா வந்து வெடிக்கவே இல்லை, புசோன் விடுது. வேஸ்ட்டு தான் இது. ஒன்று பீஸாக போயிட்டா பார்த்தீங்கன்னா பர்பிள் டவுன் சொல்லிட்டு, இது புசோனம் தான். இதில் வந்து புசோனத்துலேயே வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பர்பிள் டவ் அழகாக வந்து அந்த சில்வர் கலரில் வந்து அழகாக வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் மாதிரி பயங்கரமாக விரியுமா. இது உள்ளார எப்படி இருக்குன்னு தெரியல, பிரித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இதில், ஒரு பீஸு ஃபுல் பேக்கேஜாக இருக்குது. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தான் பாருங்கள், உள்ளார் வந்து இது மேலே தான் நம்ம வைக்கணும். இது மேலே வச்சிங்கன்னா அழகாக வந்து நமக்கு ஃப்ளவர் பார்ட்ஸ் மாதிரி சூப்பராக வருமா. இதை வந்து நம்ம வச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பர்பிள் டவ் வந்து நம்ம பர்பிள் டவ் வந்து கொளுத்தி டெஸ்ட் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. இதை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. உற்சவத்தில் வந்து சம ஹைட்டு பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ வந்து நிறைய புசோனத்தை வச்சுருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று கீழே சாஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எல்லா புசோனையும் கொளுத்திருக்கோம், எல்லா புசோனையும் கொளுத்திருக்கோங்க. அப்படியே செம்மையாக போகுது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போகுது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து புசோனை விட போகிறோம். இதில் பாருங்கள், சாட்டியை வச்சு நம்ம விடலாம். வாங்க, ஒன்றொன்று கொளுத்துவோம்.
பாருங்க அப்படியே வந்து பங்கமா இருக்கு அப்படியே பயங்கரமா இருக்கு பாருங்க அப்படியே செம்மையா வெடிக்குது இது அப்படியே வந்து சின்னதுதான் இது வந்து தரசக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து டீலக்ஸ் டீலக்ஸ் அதாவது பிக் இருக்கு ஸ்பெஷல் இருக்கு டீலக்ஸ் இருக்கு இது டீலக்ஸ்ங்கிறது தரசக்கத்துல பெருசு இதில் வந்து நம்ம ஒன்று வச்சுருவோம் ஒரு பீஸில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து 10 இருக்கும் இந்த பாருங்கள் பெருசாக இருக்கும் இது இது வந்து நம்ம வெடிக்கலாம் வச்சாச்சு ஆனால் வந்து தரை சரியில்லாமல் சுத்த மாட்டேங்குதுங்க தரை வந்து சரியில்லாமல் கிளம்ப மாட்டேங்குது தரை சரி இருந்துச்சுன்னா சூப்பராக சுத்தம் நம்ம வீட்டில் தரை வந்து சொர சொரப்பாக இருக்குது அதனால் வந்து சுற்றுறதுக்கு வந்து தடுமாறுது பார்த்தீங்களா ஆனால் வந்து ரிசல்ட் பயங்கரமாக தான் இருக்குது சுத்த முயற்சி பண்ணது ஆனால் சுத்த மாட்டேங்குது நம்மளோட தரை அப்படி இருக்குது இதுவே வந்து சொரசொரப்பு இல்லாமல் வழவழப்பாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் பயங்கரமாக இந்த தரசக்கரத்தோட அவுட்புட் வந்து பயங்கரமாக இருக்கும் சுற்றுறது வந்து ரொம்ப தடுமாறுது ஐயோ பாவமாக இருக்குது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது சுத்த நினைக்கிறப்பெல்லாம் ஆனால் வந்து அதால் சுத்த முடியலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மத்தாப்பு கொளுத்த போகிறோம் எல்லாத்தையும் வந்து ஸ்டாண்டு மாதிரி அடுக்கி வச்சாச்சு 9 சென்டிமீட்டரு ஸ்பார்க்கிள்ஸ் தான் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஜாலியாக வந்து இந்த தீபாவளி வந்து சந்தோஷமாக எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டாச்சு கொளுத்தி விட்டுட்டு ஜாலியாக ஜம்முனு வெடிக்கிறாப்புல எப்போதுமே வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம மண்ணெண்ணெய் அந்த விளக்கில் தான் வந்து நம்ம கொளுத்துவோம் இப்போ மண்ணெண்ணெய் விளக்கு இல்லை அதனால் வந்து நம்ம எதில் கொளுத்துறோன்னா வந்து நம்ம நம்மளோட கேண்டிலில் கொளுத்துறோம் அழகாக கொளுத்தி அந்த நம்மளோட இதை கொளுத்திடுவோம் சூப்பராக அப்படியே அழகாக கொளுத்துதா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வச்சு நம்ம வந்து மத்தா பிடிக்கலாம் அடிக்கையில் வச்சுருவோம் நம்ம தீபாவளிக்கு எப்போதுமே வந்து இந்த கம்மி மத்தாப்பு நம்ம கொளுத்துனாலே ஜாலியாக இருக்கும் அப்படியே வச்சுட்டு தீபாவளி ஜாலியாக செஞ்சுருக்கோம் புட்டு புட்டு உடையுது மேலே தூக்கி தூக்கி போடுங்க புட்டு புட்டு உடையுது தான் இருக்கு பார்த்தீங்களா தீபாவளினாலே எல்லாருக்கும் ஜாலி தான் அப்படி ஜாலியாக பட்டாசு எடுத்துக்கிட்டு படத்துக்கு போயிட்டு இசட் போடுவோம் இது சின்ன கம்மி மத்தாப்பு தான் இதோட பெருசுலாம் இருக்குது 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க இது வந்து ரொம்ப ஸ்மால் தான் இது நின்று போச்சு நம்ம கொளுத்தும் போது இதிலே கொளுத்திடணும் அப்போ தான் வந்து ஈஸியாக கொளுத்தலாம் இல்லைனா வந்து திரும்பி நம்ம வந்து இதில் கொளுத்தி தாங்க கொளுத்தணும் ஆஹா பயங்கரமாக இருக்குது பங்கமாக இருக்குது அப்படியே கொளுத்தி விட்ருவோம் பயங்கரமாக இருக்குது அப்படியே கொளுத்தி விட்ருவோம் பயங்கரமாக அப்படியே கொளுத்துவோமா ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கொளுத்துவோம் finish